வந்த இறப்புக்கும் எனது மனைவியின் கர்ப்பப்பை அவற்றிற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லாதா? இதை நான் சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கிறேன். எனக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டதும் எனது குழந்தை இறப்புக்குமான காரணத்துக்காக இருந்த டாக்டர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை சட்டத்தில் நிறுத்த வேண்டும். இதுவரைக்கும் எந்த ஒரு டாக்டர் மேலும் நிகழ்ந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு எந்த ஒரு டாக்டர் மேலும் சட்ட நடவடிக்கை எடுத்ததில்லை. என்ன இலங்கை இதில் வந்து டாக்டர் மேலும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டம் இல்லையா? இதை நான் சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நடந்த நிலைமை இனி எந்த ஒரு பெற்றோருக்கும் நடக்கக்கூடாது. இந்த நிலைமை எனக்கு நான் கேட்டுக்கொள்வது வந்து சுகாதார அமைச்சரை இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து எனக்குரிய நல்ல நீதியான ஒரு முடிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிளர்ச்சி வைத்தியசாலைக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருந்தேன் விசாரணைக்காக. அந்த விசாரணை வந்து பணிப்பாளர் சத்யமூர்த்தி சாருக்காக அனுப்பப்பட்டதாகவும் எனக்கு வந்து நான் கோல் பண்ணி சத்யமூர்த்தி சாரோட கதைச்ச போது என்னை சத்யமூர்த்தி சார் இங்கே கூப்பிட்டது. யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு கூப்பிட்டு என்னை கதைச்சிருந்தேன். கதைச்ச போது நான் முழு விவரத்தையும் சொல்லியிருந்தேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் எனது மனைவி வந்து சரியாக முற்று முழுதாக எனது மனைவியோ நானோ முற்று முழுதாக செயலிழந்து நிற்கின்றோம். எங்கள் எனது பிள்ளை இறப்புக்காக மனைவி 100% செயலிழந்து நிற்கிறார். அவா வந்து சுகாதார அடுத்த கண்டாவள பிஹெச்ஐக்கு அறிவித்தார் சத்யமூர்த்தி சார். ஒண்டவிட்ட நாளைக்கு போய் அங்கே பார்க்க சொல்லி இன்று வரைக்கும் எவருமே இன்று வரைக்கும் எங்களோட வீட்டை வரவில்லை. இது வந்து சத்யமூர்த்தி சாரால் பணிக்கப்பட்டது. எவருமே இன்று வரைக்கும் எங்களோட வீட்டுக்கு வந்து பார்வையிடையில. அதை நான் இதை சுட்டி காட்டுகிறேன்.